குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு பெயர் போன நடிகரான ராஜ்கிரண் பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் நடிகர் மட்டும் இல்ல, இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரும் கூட. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரையில பிறந்தவர். ஆகஸ்ட் 26, 1954 பிறந்தார். இவருடைய உண்மையான பெயர் காதர் மொய்தீன். இவர் சினிமா உலகிற்காக ராஜ்கிரண் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெயரை மாத்தி வச்சுக்கிட்டாரு. தமிழ்ல 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவர் நடிச்சது மட்டும் இல்ல, சில திரைப்படங்களை தயாரித்தும் இயக்கியும் இருக்காரு. இவர் நிறைய புதுமுக நடிகர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்காரு. அதுலயும் தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் வடிவேலுவை அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான். இவரோட குறிப்பிட்ட சில திரைப்படங்களை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் பெத்தராசா, அரண்மனைக்கிளி, வேங்கை, முனி, கிரீடம், சண்டைக்கோழி, பாண்டவர் பூமி, நந்தா, என் ராசாவின் மனசிலே, திருத்தணி, கிரீடம். இவரு ஃபர்ஸ்ட் நடிகராக அறிமுகமான படம் என்ன பெத்த ராசா. இதுல ஜானிங்கிற கேரக்டர்ல இவரு நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்தது என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்தின் மூலமா கதாநாயகனாக அறிமுகமானாரு. அதுக்கடுத்து தமிழக அரசினுடைய சிறந்த துணை நடிகருக்கான விருதை நந்தா, பாண்டவர் பூமி, சண்டைக்கோழி போன்ற படங்களுக்கு வாங்கியிருக்காரு. தவமாய் தவம் இருந்து அப்படிங்கிற படத்துல முத்தையா என்ற கேரக்டருக்காக இவரு சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதையும் வந்து வாங்கியிருக்காரு. இவர் தயாரித்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசாவே உன்னை நம்பி, என்ன பெத்த ராசா, என் ராசாவின் மனசிலே, அரண்மனைக்கிளி, எல்லாமே என் ராசாதான். இதெல்லாம் வந்து இவர் தயாரிச்சிருக்காரு. இவர் கதையாசிரியராக இருந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பெத்த ராசா, அரண்மனைக்கிளி, எல்லாமே என் ராசாதான். இதுல இவர் இயக்கியதும் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனைக்கிளி, எல்லாமே என் ராசாதான். இவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமப்புற கதைகளை மையமாகவும் காதல் காவியங்களை கொண்டத கதையாகவும் தான் இருக்கும். இவர் நிஜ வாழ்க்கையில ரொம்ப அமைதியான சாந்தமான மனிதர். இவர் முதல்ல செல்லம்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. குறைந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமா நடந்தது. அது மட்டும் இல்ல, அமைதி இல்லாமையும் தவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து தான் பத்மஜோதி அப்படிங்கிறவங்கள இரண்டாவது திருமணமும் செஞ்சிருக்காரு. இவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க, அதாவது ஒரு பெண் ஒரு மகன் இருக்கிறாங்க. இதுக்கடுத்தது இவரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இவருடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு போகுதான்.